Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம ARB கிச்சன்ல யம்மியா கிரஞ்சியா எப்படி நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நெத்திலி கருவாடு நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். நான் இங்கே வந்து க்ரஷ்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபைன் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு. உப்பு எப்படி உங்கள் தேவைக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதே போல் காரத்துக்கும் உங்களுடைய சில்லி பவுடரோட அளவை நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா நெத்திலிக்கோட ஃபுல்லாக நல்லா கோட்டாயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நீங்கள் எவ்வளோ நெத்திலி கருவாடு மேரினேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை இதில் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் போல் அப்படியே விட்டுட்டு அப்பப்போ கிளறிக்கோங்க. எனக்கு இதில் இப்போ ஆயில் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்துலேயும் நிறைய ஆயில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்ப இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் எனக்கு பத்தலை, அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெத்திலிக்கிற விட அப்பப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா ஃபுல்லாக க்ரன்ச்சியாக நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நெத்திலி கருவாடு வந்து நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. அவ்வளவுதான் நம்மளுடைய யம்மியான க்ரன்ச்சியான நெத்திலி கருவாடு ஃப்ரை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுனால ரசம் சாம்பார் போல் கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.